ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்த சிம்பு அதுக்கப்புறமா பல சர்ச்சைகள்லையும் சிக்க ஆரம்பித்தாரு. படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாமல் தவிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, உடல் எடையெல்லாம் கூடி பல கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளானார் சிம்பு. இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் சிம்பு மேலே வச்ச நம்பிக்கை அவரை கைவிடலை. தன் மேலே அன்பு கொண்ட ரசிகர்களுக்காக மறுபடியும் பழைய சிம்புவா உடல் எடையெல்லாம் குறைச்சி மாநாடு படத்தில் நடித்தார் சிம்பு. வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு சிம்புவை மறுபடியும் வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போச்சு. இந்நிலையில் மாநாடு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம், பிக்பாஸ் தொகுப்பாளர், ஏகப்பட்ட படங்கள்னு செம பிஸியாக இருக்கார் சிம்பு. கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு, கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தலை போன்ற படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காரு. இதில் வெந்து தணிந்தது காடு திரைப்படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகவும் இருக்கு. இந்நிலையில் இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் சிம்பு கொரோனா குமார்ன்ற படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் சிம்புவுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு, அதனால் இந்த படத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்ட்டுலாம் தகவல்கள் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் சிம்புவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதை தொடர்ந்து இப்போ கோகுல் வந்து நடிகர் ஆர்ஜே பாலாஜியை வச்சு சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாகவே வந்துச்சு. இதை பார்த்த சிம்புவோட ரசிகர்கள் எல்லாரும் அப்போ கொரோனா குமார் திரைப்படம் சொன்னது போலயே கைவிடப்பட்டுருச்சா அப்படின்னு கவலையில் இருக்காங்க. இருந்தாலும் கொரோனா குமார் திரைப்படம் கைவிடப்பட்டுருச்சு அப்படின்ட்டு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வரலை. அதிகாரப்பூர்வமாக ஏதாச்சும் அறிவித்தா மட்டும்தான் அந்த படத்தை பற்றின தகவல் நமக்கு தெரிய வரும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை வச்சே கொரோனா குமார் படத்தை இயக்க இருக்காரு கோகுல் அப்படின்ட்டு தான் தகவல் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து கொரோனா குமார் படத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கலை, சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தில் தான் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாரு. அப்போ கொரோனா குமார் படத்தோட கதை அப்படியே தான் இருக்குது. எதா இருந்தாலும் சிம்பு பத்து தலை படத்தோட ஷூட்டிங்கை முடித்தா மட்டும்தான் நமக்கு கொரோனா குமார் படத்தை பற்றின தகவல் தெரிய வரும். அது வரைக்கும் காத்திருப்போம்.